பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கருவி ஒன்றை தயார் செய்து அதை காலனியின் அடிப்பகுதியில் பொருத்தி உள்ளனர் தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் சில மாணவிகளும். இதன் மூலம் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் கண்டுபிடிப்பாளர்கள். தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் அமிர்த கணேஷ் BE படித்திருக்கிறார். இவர் விவசாயம், ராணுவம், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும்போது ஏற்படும் விஷவாயு தாக்குதல் உயிரிழப்புகளை தடுக்கும் கருவி உட்பட 600-க்கும் மேற்பட்ட கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார். தற்போது 3 கல்லூரி மாணவிகளுடன் இணைந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளில் இருந்து அவர்களை காக்கக்கூடிய வகையில் சிறிய அளவிலான கருவி ஒன்றை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். அமிர்த கணேஷிடம் பேசினோம். பொதுவெளியில இன்னைக்கு பெண்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தனியா நடந்து போகும்போது பெண்கள் கிட்ட நகை பறிப்பு போன்ற சம்பவங்களும் நடக்குது. அதோட பாலியல் ரீதியாகவும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. இதை தடுக்கிற வகையில ஒயர்லெஸ் ரிசீவர், சிறிய அளவிலான பேட்டரி, எலக்ட்ரோட் ஆகியவற்றை கொண்டு சிறிய அளவில் புதிய கருவி ஒன்று உருவாக்கி அதை காலனியின் அடிப்பகுதியில பொருத்திருக்கும். இந்த காலனிகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியே செல்லும் பெண்களுக்கு பெருமளவில் உதவியா இருக்கும். அதாவது இந்த வகையான செருப்பை அணிஞ்சுக்கிட்டு செல்லும் போது பெண்களை யாராவது வேண்டாத நபர்கள் தொட்டாலோ இல்ல தூக்கினாலோ நகை பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டாலோ அந்த பெண்கள் உடல்ல ஏற்படும் வேகத்தினால செருப்புல பொருத்தப்பட்டிருக்கும் கருவி உடனடியா இயங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ செருப்புல இருந்து 100 மீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்யற வகையிலான அலாரம் ஒலிக்கும். அதோட சம்பவத்தில் ஈடுபடும் எதிரியின் மேல செருப்ப வச்சா அடிப்பாகத்திலிருந்து ஷாக் அடிக்கிற வகையில இது தயார் செய்யப்பட்டிருக்கு. இதனால ஆபத்துக்காளாகும் பெண்கள் அவங்களாகவோ இல்லனா அலார சத்தத்தை கேட்டு மத்தவங்க உதவியோடையோ பிரச்சனைகள்ல இருந்து காக்கப்படுவாங்க. பேட்டரி மூலமா தான் செருப்புல பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கருவி செயல்படுது. இத அடிக்கடி சார்ஜ் போடணும்னு அவசியம் கிடையாது. காலனியை அணிஞ்சுக்கிட்டு நடக்கும் போதே ரீசார்ஜ் ஆகுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கு. இந்த கருவிய செல்போன், வாட்ச் போன்ற பொருட்கள்ல கூட பொருத்திக்கலாம். ஆனா இதெல்லாத்தையும் கூட நம்ம மறந்துட்டு வெளியே போக வாய்ப்பிருக்கு. ஆனா வெளியே போறதுக்கு முன்னாடி செருப்பு அணியறதுக்கு நம்ம மறக்கறது இல்ல. மேலும் பெண்கள் தங்களுக்கு ஆபத்துனா முதல்ல காக்கும் கருவியா செருப்பு தான் கையில் எடுப்பாங்க. அதனாலதான் செருப்பையா அவங்களுடைய பாதுகாப்பான கருவியா வடிவமைச்சிட்டோம். இந்த பணியில மெக்கானிக்கல் பொறியியல் மாணவிகளான சங்கீதா, சௌந்தர்யா, வினோதினி மற்றும் மாணவர் மணிகண்டன் ஆகியோரோட கூட்டா இணைஞ்சு உருவாக்கியிருக்கோம். நிச்சயமா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறையறதுக்கு இந்த செருப்பு முக்கிய காரணியா இருக்கும் என்றார் நம்பிக்கையுடன். புதிய ரக செருப்பு கண்டுபிடிப்பு குறித்து நம்மிடம் பேசிய மாணவி சங்கீதா, எங்க கல்லூரிக்கு 2 டாஸ்மாக் கடைகளை தாண்டிதான் போக வேண்டியிருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில உள்ள இந்த டாஸ்மாக் கடைகள்ல மதுவ வாங்குற குடிமகன்கள் சாலைகள்ல அமர்ந்து குடிக்கிறதும் சண்டையிட்டுக்கிறதும் ரொம்பவே வாடிக்கையா போச்சு. இதனால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு ஒருவித பயத்தோட தான் கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கு. இது பத்தி அமிர்த கணேஷ் சார் கிட்ட நாங்க சொன்னோம். அதுக்கு அவரு, பயப்படாதீங்க, இது மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சு நீங்க அணிஞ்சுக்கிட்டு போனா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அக்கறையா சொன்னதோட அதுல எங்களையும் அணிச்சுக்கிட்டு இப்படி ஒரு செருப்பை கண்டுபிடிச்சாரு. இப்போ இதை அணிஞ்சுக்கிட்டு தான் நாங்க கல்லூரிக்கு போக போறோம். இது ஒரு தொடக்கம் அப்படிங்கறதால 5 ஜோடி செருப்புகளை மட்டுமே வாங்கி அதன் அடிப்பகுதியில கருவிய பொருத்தி புதிய வகையான காலனிய உருவாக்கி இருக்கோம் என்றார் உற்சாகமான குரலில். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.